கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதி முதல் அந்த வரை வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வரலாறை இந்த வேதாகம தொடரில் வேதாகம பாடத்தொடரில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் இப்பொழுது கடைசி பகுதியாக அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் அந்த இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் அவர் பிதாவினுடைய கரத்திலிருந்த அந்த புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற ஏழு முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைத்து அந்த ஏழாவது முத்திரை உடைத்த பொழுது அங்கே அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த நியாய தீர்ப்புகளை அந்த ஏழு வருடத்தில் தேவன் இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நியமித்திருக்கிற அந்த வாதைகளை உருவாக்கும்படிக்காக எக்காலங்கள் ஊதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எக்காலம் ஊதுகிறதுல நான்கு எக்காலங்கள் அது மனிதர்களுக்கு நேரடியாக சேதத்தை உண்டு பண்ணவில்லை, ஆனால் ஐந்து ஆறு ஏழு எக்காலங்கள் அவைகளை குறித்து ஐயோ 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 என்று சொல்லி அந்த மூன்று எக்காலங்களுக்கு அங்கே அது ஆபத்து வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஆபத்து வரும்? மனிதர்களுக்கு ஆபத்து வரும். மற்ற நான்கு எக்காலங்களிலே மனிதர்களுக்கு நேரடியாக ஆபத்து அல்ல, இந்த மூன்று எக்காலங்களிலே மனிதர்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்பட்ட கடைசி மூன்று எக்காலங்களை பார்க்கிறோம். இன்னும் அந்த மூன்று எக்காலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு எக்காலத்திற்கும் இடையில் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஐந்தாவது எக்காலத்துக்கும் ஆறாவது எக்காலத்துக்கும் இடையில் குறைந்தபட்சம் ஐந்து மாத காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது எக்காலத்துக்கும் ஏழாவது எக்காலத்துக்கும் இடையில் குறைந்தபட்சம் மூன்றரை வருட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த ஆறாவது எக்காலம் துணித்த அந்த நாளிலே அங்கே நடந்த காரியங்களை நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். ஆறாவது எக்காலம் ஊதின பொழுது அங்கே ஐப்ராத் நதியில் கட்டி வைத்திருந்த நான்கு தூதர்களை அவிழ்த்து விட்டார்கள். அவைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நேரத்திற்கு ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் வரைக்கும் பூமியில் மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை கொள்ளும்படிக்கு அதிகாரத்தோடு 20 கோடி குதிரை சேனைகளை ஆயத்துப்படுத்தி கொண்டு பூமியிலே ஏறக்குறைய ஒரு வருட காலமாக அவர்கள் போராடி பூமியிலே மூன்றில் ஒரு மனிதனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயங்கரமான காலங்கள். அந்த காலத்தில் அது கூடவோ அதற்கு அடுத்ததாகவோ மூன்றரை வருட காலமாக இரண்டு சாட்சிகள் அங்கே காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். அந்த இரண்டு சாட்சிகள் மூன்றே வருட காலங்கள் அவர்கள் வானத்திலிருந்து அவர்கள் வாதைகளை அக்கினியை இறங்க பண்ணும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் எதிர்க்கிற அந்த சாட்சிகளை எதிர்க்கிற இவர்கள் தேவனுடைய சாட்சிகள். உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு மத்தியில் தேவன் ஆதி முதல் செய்து கொண்டிருக்கிறது போல எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை அடக்கும்படிக்காக அல்லது அவர்கள் கெட்டு போகிற நாட்களிலே இந்த பூமியிலே கெடுதல் நடக்கிற நாட்களிலே அவர் தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆதி முதல் நாம் பார்க்கிறோம் மோசேயை அவர் அனுப்பினார். எப்பொழுது பார்வோனுடைய வல்லமை இஸ்ரவேல் மக்களை வெளியே வர முடியாதபடிக்கு அடக்கினதோ அன்றைக்கு மோசேயையும் ஆரோனையும் அவர் அனுப்பினார். இதே போல நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் என்றைக்கெல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், சாமுவேலை அனுப்பினார். அங்கே மனிதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒருவரும் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இல்லாதபடிக்கு எல்லாரும் தன் இஷ்டப்படி செய்கிற நாளிலே அவர்களை சீர்படுத்தும்படிக்கு அவர் சாமுவேலை அனுப்பினார்.
இன்னும் வேதத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பினார், எரேமியாவை அனுப்பினார், எசேக்கியேலை அனுப்பினார், பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்புவதெல்லாம் ஹாலேலூயா. அவர் எலியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்று சொல்லி பெரிய தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வழிவிலகி அந்த உலக போகிற நாட்களில் அல்லது அந்நிய வல்லமைகள் அவர்களை ஒடுக்குகிற நாட்களிலே ஹாலேலூயா அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். அதே போல அந்தி கிறிஸ்துவின் நாளிலே ஹாலேலூயா அவர் ரெண்டு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் நாம் படித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றே வருட காலங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மூன்றே வருட காலம் முடிவிலே அந்த பூ பாதாளத்திலிருந்து எழும்பின ஒரு மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தது. ஒரு மிருகம், அது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மிருகம், அவன் மூன்றே வருட காலமாய் இவர்களோடு போராடினான். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் மூன்றே வருட காலமாய் அந்த சாத்தானுடைய தூதனாக, சாத்தானுடைய தீர்க்கதரிசியாக, சாத்தானுடைய அதிகாரம் படைத்தவனாக காணப்படுகிற அந்த அந்தி கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவன் இந்த தேவனுடைய இரண்டு சாட்சிகளை நொறுக்கிவிடலாம் என்று சொல்லி மூன்றே வருட காலம் பிரயாசப்பட்டான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த காலம், தேவ நியமித்திருக்கிற அந்த மூன்றே வருட காலத்தினுடைய முடிவில் அவர்களை ஜெயித்தான், அவர்களை கொன்று போட்டான். அவர்கள் மூன்றே நாள் அவர்கள் பிரேதங்கள் எருசலேம் நகரத்தில் வெளியிலே திறந்து வைக்கப்பட்டது. அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி கொண்டார்கள் என்று எல்லாம் நாம் பார்த்தோம். மூன்றரை நாட்கள் முடிவிலே அவர்கள் காலூன்றி நின்றார்கள். இயேசு கிறிஸ்து மூன்று நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இவர்கள் மூன்றரை நாள் கழித்து உயிரோடு எழுந்தார்கள். உயிரோடு எழுந்தவுடன் மற்றவர்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அவர் முதல்ல இருக்கும் பொழுதே இவ்வளவு பயங்கரமான காரியங்கள், மூன்றே வருட காலம் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போராடக்கூடிய பலன் இரண்டு தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது என்பது இவ்வளவு ஆச்சரியம். ஹல்லேலூயா, அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார்கள். அப்பனா அவங்க எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பயந்தார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து அவர்களை மேலே அழைத்து கொள்ளும்படிக்கு அவள் சொல்லப்பட்டது. அவர்கள் மேலே அவர்கள் அழைத்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் மேலே பறந்து சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா, அவர்கள் மேலே எழும்பி செல்வதை எல்லாரும் பார்த்தார்கள். அவள் திடீர்னு காணாமல் போயிடலை. அவர்கள் எல்லாரும் பார்க்கும்படிக்கு அவர்கள் எழுந்து போனார்கள். எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது இது பயங்கரமான காலம். அதையோடு கூட நாம் வேதத்தில் 11வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விஷயம் அந்த அதை இரண்டு இந்த மூன்றே நாட்களுக்கு பின்பாக அங்கே நான் வாசிக்கிறோம். அந்த 13வது வசனத்தில் 11வது அதிகாரம், அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்தின் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது, மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள், மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே தாங்க தேவனை மகிமையை படுத்துகிறாங்க. இதை பார்த்து பயந்து அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். உண்மையாகவே பரலோகத்தில் அவர் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி மகிமைப்படுத்தினார். இந்த இரண்டு தீர்சாட்சிகளை குறித்து நாம் இங்கே வாசிக்கிற இந்த சாட்சிகளை குறித்து நாம் சகரியா என்கிற புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். சகரியாவினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இந்த இரண்டு சாட்சிகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதை வாசித்து பார்க்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், சகரியா 4வது அதிகாரம், அதில் நாம் அங்கே சகரியாவுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவான் சுவிசேஷகன் அல்லது யோவான் அப்போஸ்தலன் பார்த்த அந்த காட்சிகளை, தரிசனத்தை நாம் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். இது எவ்வளவு நாளுக்கு முன்பாக அவன் இந்த தரிசனத்தை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக, அநேக பல நூறாண்டுகளுக்கு முன்பாக
சகரியா என்கிற தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தை குறித்து தான் இந்த நான்காவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நான்காவது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறேன், என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருந்தது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். அங்கே 2 ஒலிவ மரம், 1 விளக்கு, அது குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கில் 7 அகல்கள். அந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் கொண்டு வருகிறதற்கு அங்கே ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்திற்கு எண்ணெயை கொடுப்பதும், அந்த கொடுப்பதற்காக பக்கத்தில் 2 ஒலிவ மரங்கள். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாயின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அங்கே அந்த குத்துவிளக்கு, அந்த குத்துவிளக்கில் 7 அகல்கள் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் அந்த 7 அகல்களுக்கு எண்ணெயை கொண்டு வருகிற ஒரு எண்ணெய் கிண்ணம் ஒன்று இருக்கிறது. அந்த எண்ணெய் கிண்ணத்திலிருந்து குழாய் வழியாக அந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அகலுக்கு எண்ணெயை கொடுப்பதற்கு 2 ஒலிவ மரங்கள்லிருந்து 2 கிளைகள் அது மேலே எண்ணெயை, பொன்னிறமான ஒலிவ எண்ணெயை அவன் இறக்கி கொண்டிருக்கின்றன. அதுக்கு அதெல்லாம் என்ன என்று சொல்லி அங்கே சகரியா அவனோடு கூட அந்த தரிசனத்தை காண்பித்து கொண்டிருந்த அந்த தூதனிடத்தில் கேட்கிறான். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இவர் 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்ற 2 சாட்சிகள். அல்லது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் வாசித்தது போல, அங்கே 11வது அதிகாரத்தில் நான் வாசித்தது போல, இவர்கள் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இவர்கள் 4வது வசனம், 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம், 11வது அதிகாரம் 4வது வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இவர்கள் அந்த ஒலிவ மரமும் இவங்க தான். அந்த ஒலிவ மரத்திலிருந்து குழாய் போல வருகிற அந்த கிளையாக இருக்கிற விளக்கு தண்டு, அது வழியாக எண்ணெய் அந்த குத்து விளக்குக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு குத்து விளக்கை குறித்து, அந்த 7 அகல்கள் உள்ள அந்த குத்து விளக்கை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தீர்க்க தரிசி இந்த காரியத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிற அந்த தரிசனத்தை அங்கே சகரியா பார்த்தார். ஒரு நாள் அந்த ஒலிவ மரங்கள் தான் இந்த 2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகளை குறித்து நாம் போன வாரத்திலும் நாம் பார்த்தோம். அவர்கள் செய்கிற அதிசயங்கள், அவர்கள் செய்கிற அற்புதங்களை வைத்து நாம் அவர்கள் மோசையாகவும் எலியாவாகவும் இருக்கலாம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனாலும் இன்னொரு கருத்தும் உண்டு. அவர்கள் அந்த 2 சாட்சிகள் மோசேயும் எலியாவும் அல்ல, அவர்கள் ஏனோக்கும் எலியாவும் என்று சொல்லி சொல்லுகிறவர்களும் உண்டு. ஏனென்றால் ஏனோக்கும் எலியாவும் பூமியிலே மரிக்காதபடிக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். எனவே இது மோசேயும் எலியாவுமா அல்லது ஏனோக்கும் எலியாவுமா என்கிற காரியம், அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு சர்ச்சை அல்ல. அவர்கள் 2 சாட்சிகள், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள். நாம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில், அந்தி கிறிஸ்துவின் கடைசி 3.5 வருட காலங்களிலே அவர்கள் இந்த பூமியிலே வந்து அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் அப்படிப்பட்ட சாட்சியை இந்த பூமியிலே சொல்லுவார்கள். அவருடைய சாட்சி பலத்ததாக இருக்கும். தேவன் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும்படிக்காக
அவர்கள் சாட்சி சொல்லி முடித்த நாட்களிலே சர்வலோகத்துக்கும் தேவனாயிருக்கிற அவரை பூமியில் இருக்கிற எல்லாரும் மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய சாட்சி பூமியிலே ஒரு மாறுதலை உண்டு பண்ணிவிட்டது. ஹாலேலூயா, மாறுதலை உண்டு பண்ணிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இரண்டாம் ஆபத்து மொத்தம் மூன்று ஐயோ, 5, 6, 7 மூன்று ஐயோ. முதல் ஐயோவில் நாம் பார்த்தோம், பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் போன்ற வெட்டுக்கிளிகளை போன்ற ஏராளமான ஜீவன்கள் எழும்பி வந்து பூமியில் அநேகரை வேதனைப்படுத்தினது. அவர்கள் தேல் போல கொடுக்குகள் இருந்தது. அவ்வளவு பயங்கரமான வேதனைப்படுத்தின மனிதர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள், ஆனால் சாவோ அவர்களுக்கு வராது. அவ்வளவு வேதனை நிறைந்த அந்த நாட்கள், மனிதர்களில் யாருக்கெல்லாம் அந்த 144,000 பேர் முத்திரை போடப்படாதவர்கள் போடப்பட்டவர்கள் அவர்களை தவிர முத்திரை போடப்படாதவர்களாக இருக்கிற எல்லாரையும் அவர் அது பாதித்தது. அதுக்கு பின்பாக அது 5வது எக்காலம் ஊதினது ஒரு ஐயோ. 6வது எக்காலத்தில் நாம் பார்த்தது போல அங்கே மூன்றில் ஒரு பங்கு மனிதர்கள் மரிக்கும்படிக்கு அங்கே 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இங்கே 3.5 வருட காலம் 2 சாட்சிகள் அவர்கள் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாட்சி சொல்லி கொடுத்த நாட்களுக்கு பின்பாக, சொல்லி முடித்த நாட்களுக்கு பின்பாக இந்த 2வது ஆபத்து கடந்து போயிற்று என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூமியில 1/3 மக்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. அந்த 7வது எக்காலத்தை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்ச காரியங்களை நாம் தியானிப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். 7வது எக்காலம், 7வது எக்காலத்தை குறித்து நாம் அங்கே 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும், 7வது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கெம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், 6வது தூதனுடைய காலத்தில் இன்னும் ஒரே ஒரு தூதன் இருக்கு, நடக்க எக்காலம் ஊத வேண்டும். அந்த நாளில் இன்னும் ஒரு தூதன், இன்னும் காலம் செல்லாது, இன்னும் ஒரு தூதன் எக்காலம் உத வேண்டும், அப்பொழுது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் 6வது எக்காலம் துணித்த அந்த நாட்களிலேயே சொல்லப்பட்டது. இப்பொழுது 7வது எக்காலம் ஊதப்பட்ட அந்த நேரத்தில் முதல் நடப்பது என்ன? எல்லா ராஜ்யமும், பூமியினுடைய ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம், பூமியில் இருந்த எல்லா ராஜாக்களுடைய ராஜ்யம், எல்லா நாட்டினுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறின. ஹல்லேலூயா! இது கெம்பீர சத்தமாய் சொல்லப்படுகிறது. கெம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. கம்பீர சத்தத்தோடு சொல்லுகிறார்கள், கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர்கள், அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவார். இது என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்ய பாரம். தானியேலினுடைய நாட்களிலே நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்தில் காணப்பட்ட அதே காரியம், அந்த கடைசி அந்த பாதத்தில் வந்து மோதின கல் அது பூமியை முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது சதா காலங்களிலும் ஆளுகிற ஒரு ஆட்சி அல்லவா? ஹாலேலூயா! அந்த ஆட்சி அங்கே உண்டாயிற்று. நாம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து அவர்கள் அநேக காரியங்களை சொல்லி 18வது வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனை தொழுது. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனை 1000 வருடங்களாய் காத்து கொண்டிருந்த
முதல்ல ஏதேன் தோட்டத்தில் அந்த சாத்தான் மனிதனை ஏமாற்றி, ஹாலல்லூயா, அவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்த சாத்தானுடைய வல்லமை இந்த நாளிலே முறிக்கப்பட்டது. ஹாலல்லூயா. அவன் அந்த நாளிலிருந்து பெருகி 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 அவனுடைய ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமாய் பலத்து வந்தது. ஹாலல்லூயா. நேபுகாத்நேச்சார் முதற்கொண்டு தங்க தங்கமாக இருந்த அந்த சிலையினுடைய தலையாயிருந்த அந்த நேபுகாத்நேச்சார் முதற்கொண்டு இந்த நாளிலே அந்தி கிறிஸ்துவாய் காணப்படுகிறவன், கீழ்த்தரமானவன். ஹாலல்லூயா. பயங்கரமான தூஷணமாய் பேசுகிறவன். ஹாலல்லூயா. அவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்ததை பார்த்து இவர்கள் எல்லாம் ஆறும் தேவனை தொழுது கொள்கிறார்கள். என்ன சொல்லி தொழுது கொள்கிறார்கள்? 17-18 வசனங்களில் வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் சாத்தானை அன்றைக்கு அழித்து போடவில்லை என்று சொல்லி அநேகர் கேட்கலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் உண்டாக்கியிருந்தார். மனிதன் இல்லாதபடிக்கு, மனிதனுக்கு ஒரு ஜெயம் இல்லாதபடிக்கு சாத்தானை ஜெயிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. மனிதனையும் ஜெயிக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட மக்கள், எண்ணக்கூடாத மக்கள், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் ஒரு கூட்ட பெரிய ஜாதியை அவர் தமக்கென்று சொல்லி எடுத்துக்கொண்டு சாத்தானையும் அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக அவர் இன்றைக்கு, அவர் வல்லமை உள்ளவர்தான், ஆதி முதல் வல்லமை உள்ளவர்தான், அவர் தம்முடைய வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்தான். ஆனால் இன்றைக்கு சாத்தானை முழுவதுமாய் நீக்கி போட்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், 18 வசனத்தில், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்திற்படுகிறதற்கும் தீர்க்கதரிசியாகிய உம்முடைய ஊழியக்காரரும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். காலம் வந்தது. இந்த பூமியில் நிறைய பேர், எத்தனையோ ஜாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கோபித்தார்கள். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கோபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விரோதமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவரை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கோபித்தார்கள், ஆனால் ஒன்றும் நடக்க முடியலை. இன்றைக்கு காலம் வந்தது, நியாய தீர்ப்பு செய்கிற காலம் வந்தது. இவ்வளவு நாளும் அவர் பொறுமையாக இருந்த நாட்கள் முடிந்து போய் இன்றைக்கு நியாய தீர்ப்பு செய்கிற காலம் வந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பாருங்க, யாருக்கெல்லாம் பாருங்க, மரித்தோர் எல்லாரும் நியாய தீர்ப்படையணும், இரண்டாவது தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரர் பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு, தேவன் பேரில் பயபக்தியாக இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும், பதில் சொல்லணும். அவங்க செய்த குற்றங்களுக்கு, அவள் செய்த பாவங்களுக்கு, அவள் தேவனுக்கு விரோதமாக இருந்த காரியத்திற்கு ஏற்ற பதில், நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. மற்ற அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும். அதற்குரிய காலம் வந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட 19 வசனத்திலே நான் வாசிக்கிற காரியம் மிகவும் நாம் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்தை நல்லா குறிச்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 வசனம், கடைசியாக அந்த 7 எக்காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அங்கே பார்க்கிறோம், ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அங்கே அது மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இந்த பூமியில், நான் அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் நாட்களிலே என்றைக்கு தேவனுடைய ஆலயம், அந்த சாலமோன் கட்டின ஆலயம் அழிக்கப்பட்டதோ அதற்கு முன்பாக வரைக்கும் தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி, பெட்டியை பற்றி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாட்களுக்கு பின்பாக இந்த நாள் வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை பற்றி பேச்சே இல்லை.
ஒரு இடத்துல கூட பேச்சு கிடையாது. உடன்படிக்கை பெட்டி அது இல்லை அப்படின்ட்டு சொல்லல, இருக்கிறதும் தெரியாது. அது இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது? இன்னைக்கு பாருங்க, சொல்லப்படுகிற அந்த பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஹல்லேலூயா. அது காணப்பட்டது மட்டுமல்ல, அதோடு கூட ஒரு பெரிய ஆபத்தும் வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சிகள் பெரு மழையும் உண்டாயின. ஆபத்து உண்டானது. ஹல்லேலூயா. இந்த ஆபத்தினுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் பாருங்கள், ஏழாவது எக்காலத்தில் என்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐயோன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த ஆபத்தில் அதில் ஒரு ஐயோவையும் காணமே. ஹல்லேலூயா. நான் பாருங்கள், இதில் மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சி பெரு கல்மழையும் உண்டாகின. என்ன ஆபத்து வந்தது மனிதர்களுக்கு என்று சொல்லி கேட்டால், என்னென்ன ஆபத்துகள் வந்தது என்று சொல்லி கேட்டால், அது ஒன்றும் எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிப்போமானால், அங்கே நாம் வாசிக்கிறோம், மீண்டும் பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பாருங்க, ஆலயம் திறக்கப்பட்டது, இங்கேயும் ஆலயம் திறக்கப்பட்டது. நான் புரிந்து கொள்கிறது இதிலிருந்து என்னன்னா, அங்கு ஆலயம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறதும் திரும்ப அந்த 11:19 அடுத்த வசனம் நம்ம இங்கே 15:5 வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்கிறேன். அங்கே பரலோகத்தில் வரிசையாக அந்த வரலாறை அதை நிகழ்ச்சிகளினுடைய ஒன்றுக்கு பின்னாக ஒன்று நடக்கிற காரியத்தில் அங்கே பரலோகத்தின் ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி 11:19 சொல்லப்பட்டு உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது, அங்கே மின்னல்களும் இடிமுழக்கங்களும் எல்லாம் கல்மழையும் உண்டானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிப்பதற்கு தொடர்ந்து என்ன நடந்தது என்று சொல்லி வாசிப்பதற்கு நாம் இங்கே 15:5 நாம் வர வேண்டும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும், அங்கே 6 வசனத்தில் வாசிக்கிறார், அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. அந்த 7 தூதர்களும் 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அந்த 7 எக்காலத்தினுடைய நடப்பு இந்த 15:5 பின்பாக இருக்கிற அந்த காரியமும், 16 இருக்கிற அந்த 7 கலசங்களினுடைய அந்த ஆபத்துகளும், இது எல்லாம் அந்த 7 தூதனுடைய எக்காலத்திலே நிறைவேறுகிற காரியம் என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த 7 எக்காலம் ஐயோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி 5 எக்காலம் வந்து ஒரு ஐயோ, அது பூமியில் வேதனை மனுஷர்களுக்கெல்லாம். 6 எக்காலம் ஐயோ, ஏன்னா பூமியில் 1/3 மனிதர்கள் பங்கு மனிதன் மரித்து போவார்கள். 7 எக்காலம் ஒரு ஐயோ, ஏனென்றால் அந்த நாளிலே 7 தேவனுடைய கோபாக்கினின் கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படுகிறது. அதை குறித்து நாம் வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வருகிற வாரத்தில் நீங்கள் எல்லாரும் 12:13, 14 இருக்கிற காரியங்களை நீங்கள் படித்து வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.